வணக்கம். இசை துணுக்கு 24க்கு உங்களை வரவேற்கும் நான் டாக்டர் தர்ஷன். தமிழர்களினுடைய இசை எப்படி பிறந்தது, என்ன நோக்கத்துக்காக பிறந்தது என்கின்ற விடயங்களை நாம் சிந்திக்காமலோ அல்லது சிந்தித்தும் விடை கிடைக்காமலோ இருந்திருப்போம். நூல்களிலே வரலாற்றிலே ஊகங்கள் மூலம் குறிப்பிட்டுள்ளவாறு தமிழர்களினுடைய இசை யாழிலிருந்து பிறந்தது, குழலில் இருந்து பிறந்தது என்றெல்லாம் வரலாறுகள் உண்டு. எப்பொழுதும் இந்த இசை துணுக்கிலே ஏற்கனவே புத்தகங்களில் நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளக்கூடிய விடயங்களை சொல்லி உங்களுடைய நேரத்தை நான் வீணாக்குவதில்லை. ஏற்கனவே புத்தகத்துல படிக்கலாம் என்றால் அதை தெரிஞ்செடுத்து படிச்சு கொள்ளலாம் தானே. அதை திரும்ப திரும்ப சொல்வதற்கு என்னத்துக்கு ரிப்பிட்டிஷன்ஸ், என்னத்துக்கு இந்த இசை துணுக்கு? ஆகவே புதுமையான கருத்துக்களை, புதிய ஆராய்ச்சியின் வெளிக்காட்டல்களை, புதிய ஆய்வின் இசைக்கான பங்களிப்புகளை செய்வதற்கே இந்த இசை துணுக்கு பயன்பட்டு வருகின்றது. ஆனாலும் இந்த வரலாறுகளிலே சொல்லப்பட்டிருக்கின்ற இசை, தமிழர்களினுடைய இசை எவ்வாறு பிறந்தது, என்ன நோக்கத்துக்காக பிறந்தது என்கின்ற விஷயங்கள் பலர் கண்ணுக்கும் இன்னும் பட்டதில்லை. ஆகையால் அதை பற்றி ஒரு சின்ன ஒரு சிறிய சுருக்கத்துக்கு பின்னர் நாங்கள் விடயத்துக்கு, அதாவது புதிய விடயத்துக்கு வருகின்றோம். இசை ஆய்வு நூல்களிலே இதுவரை தமிழர்களினுடைய இசை எவ்வாறு தோன்றியது என்பதற்கு ஆரம்ப காலத்திலே ஆதி மனிதன் வேட்டையாடி மிருகங்களை உண்டு தன்னுடைய பசியாறி உயிர் வாழ்ந்தான். அந்த வேட்டை ஆடச் செல்கின்ற போது அவன் என்ன செய்தான்? வில்லு, அதிலே ஒரு நரம்பு. ஆகவே இந்த அம்ப வச்சு வில்ல இழுத்து எய்கிற போது அந்த நான் எய்து முடிஞ்ச உடனே சும்மா இருக்காது, போய் அதிர்ந்து கொண்டே இருக்கும். அதிர்வினாலே ஒரு ஒலி எழும்பும். அந்த அதிர்வு ஒலியிலே இருந்து எழுகின்ற நாதத்தை மனிதன் ரசித்தான். அப்ப வேலையிலையும் மியூசிக் தெரப்பி, இன்றைக்கு பேங்க்ல அல்லது சூப்பர் மார்க்கெட்ல ஒரு மெல்லிய இசையை தவழ விட்டிருக்கார்கள். அன்றும் அந்த ஆரம்ப கால மனிதன் வில்லிலே நான் பூட்டி அம்பெய்த போதும் அதனுடைய இசையை ரசித்துக் கொண்டு அந்த மியூசிக் தெரப்பியோட தான் அன்றைக்கும் அவன் தொழில் செய்து கொண்டிருக்கின்றான். வேட்டையாடுதல் ஒரு தொழில், அதன் மூலம் கிடைக்கும் உணவை உண்டிருக்கின்றான். ஆகவே அன்றே இசையை கேட்டுக்கொண்டு வேலை செய்கிறது, கிச்சன்ல பாட்டை போட்டுடிச்சு அமைக்கிறது, இப்படியான விஷயங்கள் மாதிரி அன்றைக்கும் அதே பழக்கம், அதே வழக்கம் இருந்திருக்கின்றது எங்களுடைய ஆரம்ப காலத்திலேயே. இப்படியெல்லாம் நூல்களிலேயே எழுதப்படவில்லை, நூல்களிலேயே எழுதப்பட்டதை வைத்துக் கொண்டு நாங்கள் பேசுகிறோம், சிந்திக்கிறோம் இவ்வாறு. ஆகவே அந்த இசையை கேட்டு ரசித்த மனிதன் மீண்டும் அவ்வாறான இசையை தொழில் செய்யாத நேரங்களிலும் எழுப்புவதற்கு, அதாவது வில்லிலே நான் கூட்டி அம்பு இல்லாத வேளைகளிலும் அதை கேட்டு ரசிக்கணும் என்று ஆசைப்பட்டான். அப்ப என்ன செய்தான்? அந்த வில்லு எடுத்து வச்சு தட்டி தட்டி அதுல வர்ற இசையை கேட்டு ரசித்தான். ஒரு நரம்பை கட்டியவனுக்கு சிந்தனை சுழல சுழல, ரெண்டு நரம்பை கட்டினான், மூன்று நரம்பு, நாலு நரம்பு, இப்படியே யாழ் உருவாகியது. அதுதான் யாழ், அதிலே இருந்துதான் இசை தோன்றியது என்றார்கள். குழலில் இருந்து தோன்றியது என்றார்கள். அதாவது இந்த புல்லாங்குழலை சொல்லுவார்களே, அது மூங்கில்ல தானே செய்யறது என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆகவே மூங்கில் வந்து
முளைத்து நிற்கின்ற போது. மூங்கிலுமே மரம் என்று சொல்லக்கூடாது. மூங்கில் என்பது உண்மையில் பொட்டானிக்கல், அதாவது தாவரவியல் கருத்துக்களின்படி அது ஒரு புல். அதனால்தான் நான் மூங்கில் செடி என்றோ மூங்கில் மரம் என்று சொல்லவில்லை. மூங்கில், அந்த மூங்கிலை வண்டு சென்று துளைத்து அதுல ஒரு துவாரம் வரும். சும்மாவே மூங்கில்ல வந்து வண்டு போய் துளைச்சிருக்க, அந்த துவாரங்களிலே ஊடாக காத்து உள்ள போய் வெளியில வரும்போது காத்து அடிக்குது. அடிக்கிற போது ஒரு இசையை அவன் கேட்டான். அப்ப வேட்டையாடி ஓடி திரிஞ்சு உழைச்சு சாப்பிட்டு களைச்சு போய் மரங்களுக்கு கீழே வந்து படுத்திருந்த போது மனிதன் அந்த இசையை கேட்டு ரசித்தான். இப்ப மனிதனுக்கு ஆசை என்னது? எங்கேயோ தானா இருந்து கேட்கிற இசையை ரசிக்க அவன் திருப்திப்படவில்லை, அத்தோடு திருப்திப்படவில்லை. அதைத்தான் தண்ட கையில வச்சு ஒலி எழுப்பி பார்க்கணும். ஏறி அந்த மூங்கிலை உடைத்து கையில வச்சு கொண்டு பார்த்தான். சத்தம் கேட்குதா? கேட்கே இல்லை. அது உயரமா இருக்கேக்குள்ள காத்து சோண்டு அடிக்கேக்குள்ள அந்த துவாரம் வழியாக போய் அந்த ஒலியை எழுப்பியது காத்து. இப்ப அத கையில பதிச்சு வச்சிருந்தால் அந்த அளவுக்கு வேகமாக காத்து அடிக்காது. ஆகவே அந்த இசை ஒலி கேட்கவில்லை. அப்ப மீண்டும் சிந்தித்தான், ஓ இதுல காத்து போய் தான் கேக்குது. சரி, காத்த செயற்கையாக போ வைக்கிறது. கையில வச்சு விசுக்கினான் மூங்கில் தடியை. வண்டு ஏற்கனவே தொலைச்சு விட கையில வச்சு விசுக்கினான். அந்த துவாரத்துக்குள்ளால காத்து போய் புல்லாங்குழல் ஒலி குழல் ஒலி கேட்டது. முதல்ல யாழ் ஒலி, இப்பொழுது குழல் ஒலி கேட்டது. அப்ப திருவள்ளுவர் கூட தன்னுடைய திருக்குறளிலே குழலினிது யாழினிது என்பார். குழலை யாழைன்னு சொல்லி இருக்கிறார். அப்ப குழலும் யாழும் அவ்வளவு பழமையானவை தமிழர்கள் மரபிலே. ஆகவே அவற்றில் இருந்து இசை தோன்றியது என்றார்கள். அதை கையில வச்சு விசுக்கினான், சத்தம் கேட்டுச்சு. அதுக்கு பிறகு மனிதனுக்கு எதையும் வர வர சுகமா செய்யறதுக்கு ஆசை பேர்ந்து இருந்து கொண்டே ஏன் இந்த காத்த வாயால ஊதினால் என்னன்னு ஊதினான். அதுக்கப்புறம் ஏன் ஒரு துளை ரெண்டு துளை துளைச்சு பார்ப்போம், மூன்று துவாரத்தை இட்டு பார்ப்போம். ரெண்டு துவாரங்களை அதிகமாக்கி அதிகமாக்கி உருவாகியது புல்லாங்குழல். இப்படி இசை அவற்றில் இருந்து தோன்றியது. இப்படி குழலிலும் யாழிலும் இருந்து இசை தோன்றியது என்று வரலாறுகளிலே எழுதினார்கள். ஊகித்து எழுதினார்கள். அன்று இவரும் போய் இதை பார்க்கவில்லை, ஊகத்திலே ஆய்விலே உயித்தடைந்து எழுதினார்கள். ஆனாலும் இப்படி குழலிலும் யாழிலும் இருந்து தோன்றிய அந்த ஒலிக்கு ரசிப்பதை தவிர வேறு நோக்கம் இருந்ததாக எங்களால சொல்ல முடியாது. கேட்டு ரசிக்கிறதுக்கு தான் என்ன செய்தான். அப்ப கச்சேரி வைக்கும் நோக்கிலே செய்யவில்லை. இன்னொரு ஆளோட போட்டி போட்டுக்கொண்டு அவற்ற பாட்டு நல்லமா இந்த பாட்டு சிறந்ததா என்று போட்டி போடுவதற்கு செய்யவில்லை. அந்த இசையை செய்து விற்பனை செய்வதற்காக அவன் அதை செய்யவில்லை. அப்ப அது எப்படி இன்றைய நிலையை நோக்கி உருமாறியிருக்கும் அந்த இசை? அது எந்த புத்தகங்களிலும் ஆய்வு செய்து எழுதப்படவில்லை. ஆகவே இது புதிய கருத்து. இதனை பாருங்கள், எங்களுடைய தமிழர்கள் ஆலயங்களிலே மன நிம்மதி தேடிச் செல்வது இன்று அல்ல, அன்று தொட்டே இருந்து வந்த வழக்கம். வீட்டில இருக்க மனம் நிம்மதி இல்லாம இருக்கு, பீச்சுக்கு போவீங்கள். எங்கேயாவது மணல் பீச்சில் என்ன இருக்கு? மணல் இருக்கு. ஆலயத்தை சுத்தி என்ன இருக்கும்? மணல். அந்த மணல்ல போய் உட்கார்ந்து தனியாக ஏதோ ஒரு வீதியில, ஆலயத்துல ஏதோ ஒரு பக்கத்துலான ஒரு ஆள் உட்கார்லாம். அப்ப ஏதோ ஒரு வீதியில, கிழக்கு வீதியோ மேற்கு வீதியோ எதிலையோ போய் இருந்து கொண்டு தானே தன்னுடைய மனத்திலே இருக்கின்ற கவலைகளை அல்லது மகிழ்ச்சியை
ஆக மகிழ்ச்சி கூடினாலும் அதனை வெளிக்காட்டுவதற்கு வீடு உகந்த இடமாக இருக்காது. அதான் இன்றைக்கு கூட வெளியிட்டு பார்ட்டிக்கு போறது அல்லது ஒரு ஹோட்டலுக்கு போய் நல்லா பிடிச்சதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு அதை கொண்டாடுறது, இப்ப கொண்டாட்டங்கள் கூட வெளியில கொண்டு போய் வைக்கிறதுக்கு அதான் காரணம். அப்ப இப்படியான நேரத்திலே அன்றும் அவ்வாறான காலங்கள் இருந்துதான் இருக்கிறது. அப்ப கோயில போய் ஒரு மூலையில ஒரு வீதியில இருந்து கொண்டு தன் மன எண்ணங்களை பிரதிபலிக்கும் முகமாக ஏதாவது ராகமாக இழுக்கிறது. ராகம் என்று பேரன்று இருக்காட்டிலும் ஏதாவது மனத்திலிருந்து வருகின்ற உணர்ச்சியை வாய் மூலமாக இப்படி இழுக்கிறது. அதன் மூலம் தன்னுடைய உணர்ச்சிகளுக்கு வடிகாலை மனிதன் தேடினான், தமிழன் தேடினான். கோயில்ல போய் இருந்து கொண்டு, கோயில் வீதியில் இருந்து கொண்டு இதை பார்த்துட்டு கொஞ்சம் பேர் இவர் ஏதோ செய்கிறார் என்னண்டு போய் பார்ப்போம். போய் பார்த்தா தந்த வாட்டுக்கு இருந்து கண்ணை மூடிக்கொண்டு ஏதோ பாடுறாரு. பாடுறாரு கூட அந்த காலத்துல தெரிஞ்சிருக்காது, ஏதோ செய்யறாரு. அப்ப என்ன இருக்கா சுத்தி வர இருந்து கேட்போம். கேட்கிறார்களுக்கும் நல்லா இருந்துச்சு கேட்டார்கள். அப்ப ஊர்ல ஒரு ஆள் தான் இருந்தாரா, ஒரு ஆளுக்கு தான் பிரச்சனைகள் வருமா அல்லது மகிழ்ச்சி வருமா? இன்னொருத்தர் என்ன செய்யறது, இவர் இந்த வீதியில இருக்கிறார், அவரை சுத்தி கொஞ்சம் பேர் இருக்கணும், அவரை குழப்பாமல் அடுத்த வீதியில போய் நாங்களும் இருப்போம். அப்ப சமீப காலம் வரைக்கும் ஆலயங்களிலே எங்களுக்கு தெரிஞ்ச நல்லூர் கோயிலிலே அறிந்திருப்பீர்கள், ஒவ்வொரு வீதியிலும் ஒவ்வொன்று நடக்கிறது. அதாவது ஒரு வீதியில நடனம், இன்னொரு வீதியில பாட்டு, இன்னொரு வீதியில வில்லுப்பாட்டு, இப்படி இன்னொரு வீதியில நாடகம், இப்படி ஒவ்வொரு வீதியிலும் ஒவ்வொன்றும் நடக்கின்ற, ஒவ்வொரு கலை நிகழ்ச்சிகள் நடக்கின்ற வழக்கம் இவ்வாறுதான் வந்து சேர்ந்தது. என்ன, இவரை குழப்ப கூடாதுன்னு அவர் அங்க போயிருந்து பாடுவார், அல்லது தனக்கு ஒரு ஆடி பாடணும் போல இருந்தா ஆடி ஆடி பாடின, அதுல இருந்து நடனம் அல்லது நாட்டியம் உருவானது. அது வேற நாங்கள் இசையை பற்றித்தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்ப இப்படி ஒரு வீதியில இருந்து இன்னொருத்தர் பாடுவார், அடுத்த வீதியில இருந்து இன்னொருத்தர் தன்னுடைய மன ஆதங்கங்களை வெளிப்படுத்துவார். இப்படி அவரையும் சுத்தி கொஞ்சம் பேர் இப்படி ஒவ்வொருவருக்கும் என்று தன்னுடைய உணர்ச்சிகளின் வடிகாலாக தமிழன் வெளியிட்ட அந்த ராகங்கள் ரசிகர்கள் என்று கொஞ்சம் பேரை சுத்தி வர கவர்ந்து, அதுக்கு பிறகு இவர் பார்த்தார் வீட்டுல சும்மா இருந்து புலம்புறதை விட இப்படி வந்திருந்து பாடும் போது யாராவது ஒவ்வொரு நாளும் வெறியினம் கேட்கிறதுக்கு, நல்லா இருக்கு இன்னும் கொஞ்சம் பாடுவையான்னு கேட்கிறான். ஆனபடியினால அவர் அதையே வழக்கமாக கொண்டார். இப்ப இதுல எங்க போட்டி வருது, எங்க பொறாமை வருது, எங்க மற்றவரை விட நான் நல்லா பாட வேணும் என்று வருது, எங்க மற்றவர் பாடுவதை நானும் பாட வேண்டும் என்று வருது, எதுவும் இல்லை. அவையவே தங்களுடைய மனதின் வடிகால்களாக இசையை பயன்படுத்துகிறார்கள், அதை தேடி சென்று பிடித்தவர்கள் ரசிக்கின்றார்கள். இப்ப பார்த்தால் ஒவ்வொருவருக்கும் இது உருமாற்றம் வருகிறது. எப்படி, அதென்ன அந்த வீதியில மட்டும் கூட சனம், இந்த வீதியில குறைய, ஆனபடினால அவர் என்ன பாடுறாரு நான் பார்த்து அதை நானும் பாட வேண்டும், அப்பதான் இங்கேயும் சனம் வருமாக்கும். உண்மையில அப்படி இல்லை, எங்களுக்கு முடிந்ததை நாங்கள் எங்களால முடிந்த அளவு உள்ள சுத்தியோடு அதிக திறமையுடன் வெளிப்படுத்தினால், இப்ப இல்லை என்றாலும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கள் வந்து சேர்வார்கள், பிரபலம் கூடிக்கொண்டே செல்லும். அதை விட விட்டுட்டு மற்றவர் என்ன செய்கிறார் என்று பார்த்து கொப்பியடிக்க வழிகிட்டால் இப்ப திடீரென்று
ஏதோ பிரகாசிப்பது போல தோன்றினாலும் செல்ல செல்ல காலம் செல்ல செல்ல அது மங்கிக் கொண்டே செல்ல வாய்ப்புகள். ஆகவே மனிதன் என்ன செய்தான் அல்லது தமிழன் என்ன செய்தான், பக்கத்து வீட்டை எட்டி பார்த்தான், அடுத்த வீதியிலே என் கூட சனம் இருக்கின்ற அதை கொப்பியடிக்க வெளிக்கிட்டார். அதுவரைக்கும் இந்த ராகம் இவற்ற வாய்க்களால வந்தது, அதுல இவர் தான் மாஸ்டர், இன்னொருவர் இல்லை அதை பாடுறதுக்கு. ஆகவே ஒவ்வொரு திறமையையும் ஒவ்வொருத்தரை கொண்டிருந்தார்கள், அதை அவர்களே வெளிப்படுத்தினார்கள். அதன் விளைவாகத்தான் அன்றைய காலத்தில் சங்கராபரணம் நரசையர் தோடி சீதாராமையர் என்றெல்லாம் பெயர்கள் உண்டு. ஏன்னா அந்த ராகத்தை அவர்களை தவிர வேறு எவராலும் சிறப்பாக பாட முடியாது என்று இன்றைக்கு தியரி வரலாற்றில் எழுதினாலும் நான் சொல்றேன் என்னென்றால் அந்த ராகத்தை அவர்கள் மட்டுமே அன்று பாடினார்கள். ஏனென்றால் அது அவையின் உள்ளத்தில் இருந்து அவையின் வாய்க்குள்ளால வந்த விஷயம். அப்ப அவைகள் மட்டும்தான் அதை பாடிக்கொண்டிருந்தார்கள், மற்றவர்கள் இந்த உள்ளத்துக்களால் அது வேற இல்லை. வேற ஏதோ ஒரு ராகம் வந்துச்சு, அதே அவர்கள் அவர்கள் பாடியிருப்பார்கள். இருந்தாலும் வரலாற்றில் இன்று நிலைத்தவர்கள் இந்த ஒரு சில மேதைகள். அப்ப இப்படி ஒவ்வொருத்தர் தங்கள உள்ளத்து உணர்ச்சிகளை ராகமாக பாடினார்கள். அடுத்தது எப்பவுமே மனிதன் கட்டுப்பாடுகள் குறைந்த விடயங்களிலேதான் உடனே என்ற ராகவான் உடனே வந்து காலை வைப்பான். அப்ப ராக ஆலாபனையில தவறினான்னு கூட சொல்ல தேவையில்ல. பாடும்போது கட்டுப்பாடுகள் குறைவு, தாளம் இல்லை, அதுல உள்ளுக்கு லயத்துக்குள்ள இந்த லயத்துக்குள்ளேதான் இதை விழுத்தோணும். அதுக்குள்ள லயம் இருக்கு, ஆனா இந்த லயத்துக்குள்ளேதான் இதை விழுத்த வேண்டும் என்கின்ற கட்டுப்பாடு அன்று இல்லை. ஏனென்றா இன்றைக்கு ராகம் என்று பாடப்பட்டு இதுதான் ராகம் இப்படித்தான் என்று மற்றவர்கள் பாடியது பதிவு செய்யப்பட்டு அதை கொப்பியடித்து தான் எல்லாரும் பாடணும் என்று வந்த பிறகு சங்கராபரணம் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும், இந்த சுரம் நீண்டொலிக்கும், இந்த சுரம் குறுகி ஒலிக்கும் என்றெல்லாம் வந்த பிறகு, இந்த சுரம் அசைந்தொலிக்கும், இது அசையாமல் ஒலிக்கும் என்றெல்லாம் வந்த பிறகு அதை கொப்பி பண்ணித்தான் நாங்கள் பாட வேண்டியிருக்கு. அந்த கொள்கைகள் அன்று அதெல்லாம் இருக்கவில்லை. அப்ப மிக சுதந்திரமாக தன்னுடைய உள்ளத்து உணர்ச்சிகளை எவ்வளவு நேரம் வேண்டும் என்றாலும் மனம் ஓயும் வரைக்கும் வெளிப்படுத்தினார்கள். அதுக்கு பிறகு போர் அடிக்கும், இந்த நேரமும் அப்படியா நிழுத்து கொண்டே இருக்காரு. அதுக்கு பிறகு என்ன செய்தார்கள், அத ஒரு லயத்துக்குள்ளே, தாளத்துக்குள்ளே அல்ல லயத்துக்குள்ளே, தானம் தானம் தானந்த 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 தயனம் தானந்த தயனம் தனம் 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 இப்படி ஒரு லயத்துக்குள்ளே ஏதோ வாயில வந்த சொற்களை சொல்லி இப்படி ஒரு விறுவிறுப்பை ஏற்படுத்தும் மூலமாக பாட ஆரம்பித்தார்கள். இதுக்கு பேர் ராகம் தானம் என்று ஆனது. அதுக்கு பிறகு இந்த வாயில வந்த ராகத்தையும், அதாவது மனத்தில இருந்து வந்த எழுந்த ராகத்தையும் வாயிலே இருந்து அதனுடன் இணைந்து கொண்ட அந்த சொற்கட்டுகளை ஏதோ ஒரு சொல்லு, தாரோ நம்மோ ஏதோ உம்மோ ஏதாவது, அப்ப அவற்றையும் இணைத்து இப்ப சொற்களை, அதாவது பொருள் பொதிந்த சொற்களை உருவாக்க முயற்சி செய்தார்கள். அந்த சொற்களை இந்த விஷயங்கள் ராகத்தோடும் தானத்தோடும் இணைத்த போது உருவாகினது பாட்டு, அதுதான் பல்லவி. அப்ப பல்லவி கூட அன்றைய காலத்தில் தானே உருவாக்கி பாடியதற்கு பேர் தான் பல்லவி என்று இருந்திருக்கிறது. யாரும் சொல்லிக் கொடுக்க, ஒரு டீச்சர் வச்சு 6 மாசமா வச்சு தீட்டி தீட்டி எடுத்து பரீட்சையில போய் பாடியது அல்ல பல்லவி, அதாவது ராகந்தானம் பல்லவி. அப்ப இன்று அது இப்படி உருமாறி போய் கற்பனைக்கே இடம் இல்லாமல் 6 மாசம் 1 வருஷம் வச்சு திரும்ப திரும்ப சரி பார்த்து போய் பரீட்சையில அப்படியே ஒப்புவிச்சு காட்டிட்டு ராகந்தானம் பல்லவி பாடியாச்சு, மிகப்பெரிய விஷயம் பாடியாச்சு நினைச்சு கொண்டு பாருங்க. ஒரு கீர்த்தனையில 8 வரி,
கிருதியில எட்டு அல்லது அதோட கூடின வரிகள். அப்ப இந்த ரெண்டே ரெண்டு வரி அல்லது ஒரு வரியுடைய ராகம் தானம் பல்லவியின் அந்த பல்லவிய அவ்வளவு பெரிய விஷயம் என்று பாடும்போது அந்த கிருதி கீர்த்தனைகளில் இருக்கிற எட்டு வரியை விட இந்த ஒரு வரி அதிகமா? அப்ப உண்மையிலே இந்த ஒரு வரிக்கு ஏன் பெருமதி வந்ததென்றால் அதை நாங்கள் ஆன் தி ஸ்பாட் கீர்த்தனை கிருதி எல்லாம் வீட்டிலேயே ஏற்றி கொண்டு போய் வேறையாகவே இல்லை நாங்களே ஏற்றி கொண்டு போய் மேடையில வாடிக்காட்டலாம். ஆனால் ராகந்தானம் பல்லவி ஆன் தி ஸ்பாட் மேடையில வாயில தானா ராகம் பாடி ராகமும் இன்னும் ராகம் இல்லை அண்டைக்கு எங்களுக்கு மனதில் என்ன உணர்ச்சி இருக்கோ அதை வாயை திறக்க வேணும் தானா வர வேணும் அந்த உணர்ச்சி ராகமாக அது இரண்டாவதாக தானம் உண்டு வரும் அது பாடலாக மேடையில எங்கட உள்ளத்து உணர்ச்சியோடு சேர்ந்து உருவாகும். அன்றைக்கு நாங்க கவலையில இருந்தா கவலையா இறைவனை பாடுகின்ற பாடல் உருவாகும். ஏன் இறைவா என்னை இப்படி வாட்டுகிறான், மகிழ்ச்சியா இருந்தா இப்படியே என்னை என்றும் வைத்துக் கொள் என்ற அர்த்தத்திலே பாடல்கள் உருவாகும். இப்படி பாடல்கள் உருவாகின பிறகுதான் அதுக்கு ராகம் தானம் பல்லவி அதுக்கு பிறகு நிரவல் கற்பனைசுரம் என்கின்றது. நிரவல் கற்பனைசுரம் என்பவை பிற்காலத்தில் கூட அதாவது கற்பனைசுரம் மிக பிற்காலத்தில் சேர்ந்திருக்கின்றது. அப்ப ஆரம்ப கால தமிழர்களினுடைய இசையிலே ஸ்வரங்களை வாயிலே வெளிப்படுத்தி பாடுகின்ற வழக்கம் இருக்கவில்லை. பிற்காலத்திலே இந்த பஞ்சபுராணத்துக்குள்ளே எப்படி திருப்புகழும் வாழ்த்தும் பின்னாளிலே சேர்ந்ததோ பஞ்சபுராணம் திவாரம் திருவாசகம் திரு இசைப்பா திரு பல்லாண்டு திருப்புராணம் முடிஞ்சு போச்சு அஞ்சு பஞ்ச பின்னாளிலே இந்த திருப்புகழையும் வாழ்த்தையும் சேர்த்து ஏழாக்கினாலும் இன்றைக்கு வரைக்கும் பஞ்ச புராணம் என்கின்ற பெயரிலேயே அந்த தொகுதி வழங்கி வருகின்றது. அதுதான் ஆதாரம் அஞ்சுதான் இருந்ததுன்றதுக்கு. அப்ப அதை போல இந்த ராகந்தானம் பல்லவி என்றுதான் அதை நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் சொல்றோம். ராகந்தானம் பல்லவி நிரவல் கற்பனாசுரம் என்று சொல்றது இல்ல, ராகந்தானம் பல்லவி பாடுறார் ஆனால் நிரவலையும் கற்பனாசுரத்தையும் சேர்த்து பாடுகிறார். அப்ப என்ன அர்த்தம், ராகந்தானம் பல்லவி மட்டும்தான் அன்றைக்கு இருந்திருக்குது, நிரவலும் கற்பனாசுரமும் பின்னாளிலே வேறு கலாச்சாரத்தில் இருந்து வந்து தமிழர்களிடம் இணைந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இப்படி தோன்றி வளர்ந்த ஒரு என்ன நோக்கத்துக்காக தமிழர்களுடைய இசை தோன்றியது, தன்னுடைய மனம் ஆறுவதற்காக. அதுதான் உண்மையான மியூசிக் தெரப்பி, அதுதான் உண்மையான இசை மருத்துவம். அப்ப அதை விடுத்து இன்றைக்கு என்ன நடக்குது, மற்றவருக்காக பாடுறது, மற்றவர் பாடியதை அதை விட சிறப்பா பாடுறது. இதெல்லாம் எப்படி அன்றைக்கு வளர்ந்து வந்தது, இப்படி ஒரு ஆள் ஒரு வீதியில இருந்து பாடுறார், ஏன் அந்த வீதியில மட்டும் கூட சனம் இங்கே ஏன் வெறியனம் இல்லை, அவர் அப்படி என்ன ரகசியமா பாடுறாரு தானம் பார்க்கணும். போய் ஒளிச்சிருந்து தந்தையாள விட்டு பாப்பிக்கிறது அல்லது தானே போய் ஒளிச்சிருந்து பாக்குறது, இவர் என்னதான் செய்யறாரு, ஒரு நாளைக்கு இவற்ற கச்சேரியை நீ பாடி போட்டு இவற்ற கச்சேரியில வந்து பாக்குறது. இதெல்லாத்தையும் நானும் பாடினா ஒருவேளை என்ன டைம் கூட சனம் வரமோ, அடுத்த மாசம் நல்லா பயிற்சி செய்து போட்டு இவற்றைய கோப்பி பண்ணி அடுத்த வீதியில போயிருந்து தான் பாடுறது. இப்படி மற்ற பக்கத்தை விட்டு எட்டி பார்க்க தொடங்கின பிறகுதான் மனிதனினுடைய தமிழனினுடைய நிம்மதி போனது. மற்றவர் என்ன பாடுறாரு ரெண்டு பார்த்து அதை கோப்பி பண்ணி தானும் மற்ற வீதியிலிருந்து பாடுறது. இப்ப ரெண்டு பேருக்கும் இடையில கொஞ்சம் கொஞ்சமாக அடிபாடு தொடங்கும், ரெண்டு பேருக்கும் கூட்டம் கூடும், அவர் திறமா இவர் திறமா, இப்ப அது ஊர் சண்டையாக மாறும். இப்படி கலைகள் தமிழன் உருவாக்கினது கலைகளை அல்லது தமிழன் அனுபவித்தது கலைகளை, இறைவன் உருவாக்கிய கலைகளை தமிழன் அனுபவித்தது தன்னுடைய உள்ள கிடக்கைகளில் இருந்து வடிகாலை தேடிக்கொண்டு தனக்குத்தானே மருத்துவம் செய்து கொள்வதற்காக. அந்த தமிழன் அதை இறைவனைத்தான் வேண்டி பாடினானே, அவர்தான் ஒரு முற்று முழுதான முழுமையான சக்தி, எந்த துன்பத்திலிருந்து எங்களை விடுதலை செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளவர் என்று அவரை வேண்டி கோயில்ல போய் இருந்து கொண்டு கடவுளே எனக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து வை என்று அதை பாடினான். அப்ப இன்றைக்கு ஆர்டிஓ பிரச்சனையெல்லாம் நாங்கள் பாடுறோம், ஆரோ பாடினதை
எழுதி வச்சு பாடமாக்கி கஷ்டப்பட்டு கொப்பி அடிச்சு கொண்டு வந்து அவையின் பிரச்சனையை அவையில் வாடிட்டு போக அவையின் உள்ளத்துக்களால வந்த பிரச்சனைகள் எங்கட வாழ்க்கையில இருந்தே இருக்காத பிரச்சனைகளாக கூட இருந்திருக்கலாம். அவையின் வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகள் இப்ப அவையின் பிரச்சனைகளை நாங்கள் உணர்ந்து கடவுளே ஏன் இந்த பிரச்சனையை எனக்கு தந்தா ஏன் இதை தந்தாய் தீர்த்து விடுவிட்டு பாடினா கடவுள் எப்படி நம்புவாரங்களே? இவனுக்கு இந்த பிரச்சனையே இல்லாத போது இவன் இந்த பிரச்சனை எனக்கு இருக்கு தீத்து விடு தீத்து விடு போலியா பாடுறானே என்று அவருக்கு கோபம் வராது. ஆனபடியா எங்களுக்குள்ளே இருந்து வருகின்ற உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் வடிகால்களாகவே இசை என்றென்றைக்கும் அமைய வேண்டும். அப்படி இருந்தால்தான் எங்களுக்கு எங்களுடைய மனமும் உள்ளமும் உடலும் சுத்தமாக இருக்கும், அமைதியாக இருக்கும். அதற்கு பிறகு அமைதி தேடி எங்கும் அலைய வேண்டியதில்லை. அமைதியான நல்ல வாழ்க்கையை நாம் இசையுடன் வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு அடுத்த இசை சுருக்கில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். டாக்டர் தர்ஷனன்.